ரிசர்ச் அசிஸ்டன்ட் எக்ஸாம் 22nd அன்னைக்கு நடந்த எக்ஸாம். ஸோ இதில் வந்து நம்ம அறிவியல் சப்ஜெக்ட் வந்து எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஓவரால் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது இந்த தாதுக்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ஸ்கூல் புக்கில் ஒரு டேப்லெட் கலமாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு தாதுக்களும் அதுலேருந்து உருவாகிற அந்த உலோகங்களும் மெட்டல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுவும் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சயின்ஸ் போர்டலெலாம் கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது, அடிக்கடி வருது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு வந்து ஸ்கூல் புக்லேருந்து வந்துருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்கள், எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் டேஷ் ஆவார். எலக்ட்ரான் டிஸ்கவர் பை ஜே ஜே தாம்சன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 11th வால்யூம் 1ல குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம், அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி, பேஜ் நம்பர் 41ல இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்ஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் இங்கிலீஷில் தான் படிப்பீங்க, அதனால் நான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், ஜே ஜே தாம்சன் கேத்தோட் ரேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ரிவீல்டு தட் ஆட்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கால்டு எலக்ட்ரான்ஸ். அது இல்லாமல் நமக்கு பேசிக்காகவே வந்து இதெல்லாம் தெரியும், ஜே ஜே தாம்சன் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காருன்னு. ஜே ஜே தாம்சனின் கேத்தோடு கதிர் சோதனை மூலம் அணுவில் எதிர்மின் தன்மையுடைய எலக்ட்ரான் உள்ளது என கண்டறியப்பட்டது. ஸோ கேத்தோட் ரேஸ்னால் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், அதுதான் எலக்ட்ரான். சாட்விக் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, அண்ட் நியூட்டன் வந்து கிராவிட்டி, ராயின்சன் வந்து எக்ஸ்ரேஸ் பற்றி கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்த கேள்வி பாருங்கள், ஃப்ரானஃபர் வரிகள் டேஷ் நிறமாலைக்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஃப்ரானஃபர் லைன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, வரி உட்கவர், லைன் அப்சார்ப்ஷன். இதை பற்றி நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் அந்த லெசனில் கொடுத்துருக்காங்க, நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரானஃபர் வரிகள் சூரியனிடமிருந்து பெறப்பட்ட நிறமாலையை ஆய்வு செய்யும் போது அந்நிறமாலையில் பல கருங்கோடுகள் காணப்படுகின்றன. வரி உட்கவர் நிறமாலை. ஸோ உட்கவர் இது ஃபுல்லாகவே சூரியனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரானஃபர் லைன்ஸ் வந்து இருக்கும். சூரிய நிறமாலையில் காணப்படும் இக்கருங்கோடுகளுக்கு ஃப்ரானஃபர் வரிகள் என்று பெயர். கருங்கோடுகள் பல்வேறு பொருட்களின் உட்கவர் நிறமாலைகளை சூரிய நிறமாலையிலுள்ள ஃப்ரானஃபர் வரிகளுடன் ஒப்பிட்டு சூரிய வளிமண்டலத்தில் காணப்படும் தனிமங்களை கண்டறியலாம். ஸோ இதுதான் வந்து உட்கவர் நிறமாலை, ஃப்ரானஃபர் லைன்ஸ், லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டினே வந்து இருக்கு, ஃப்ரானஃபர் லைன்ஸ் ஆர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்காவது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு கொஸ்டின், அதாவது எல்லா சப்ஜெக்டும் சொல்ல முடியாது, பட் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின் வந்து புக் பேக் வந்து வந்திருக்கு. ஸோ புக் பேக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு டயக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரானஃபர் லைன்ஸ், லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது கேட்கலாம், பேண்ட் அப்சார்ப்ஷன், கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் தான் இந்த கான்செப்ட் எல்லாம் வருது, இதை வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் 3, எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து 3. அடுத்த கேள்வி, ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புக்கில் எந்த புக்லேயும் இருக்க முடியாது, ஏன்னா இது வந்து நம்மளுடைய புரிதல்லேருந்து ஆன்சர் பண்ண முடியும். அறிவியல் மனப்பான்மையின் பரிணாமங்கள் என்பவை கூர்ந்து உற்றுநோக்கல், அறிவார்ந்த நேர்மை, பாகுபாடற்ற சிந்தனை, பிரதிபலிக்கும் சிந்தனை, எல்லாமே தான் இது வந்து கரெக்ட். இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு தான் ஆன்சர் பண்ண முடியும். கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன், கிரிட்டிக்கலாக, இன்டலெக்சுவல் ஹானஸ்டி, இம்பார்ஷியல் திங்கிங், ரிஃப்ளெக்டிவ் திங்கிங், இதெல்லாம் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், வாட்டின் கணக்கீட்டில் 1 HP-இன் மதிப்பு டேஷ் ஆகும். இது நிறைய பெட்ரோல் பங்க்கில் வந்து மேக்ஸிமம் இருக்கும், 1 HP = 746 வாட்ஸ்னு. ஸோ நம்ம ஸ்கூல் புக்லேயே இது வந்து கொடுத்துருக்காங்க.
ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல் அந்த லெசனில் பேஜ் நம்பர் 51 வந்து கொடுத்துருக்காங்க. 1 horsepower இஸ் ஈக்குவல் டு 746 watts. ஒரு குதிரை திறன் என்றது 746 watt. ரெண்டு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ஸ் பவர்னா த ஹார்ஸ் பவர் இஸ் அ யூனிட் இன் த ஃபுட் பவுண்ட் செகண்ட் ஆர் இங்கிலீஷ் சிஸ்டம் சம்டைம்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவரை தான் ஹார்ஸ் பவர்னு சொல்கிறாங்க. இது வந்து பவுண்டுனா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்களா அந்த கான்செப்ட் படி. குதிரை திறன் என்பது எஃபிஎஸ் அழகுமுறை அல்லது ஆங்கிலேய அழகுமுறையில் மின்திறனை அளவிடுவதற்கு பயன்படுகிறது. ஒரு குதிரை திறன் என்பது 746 watt ஆகும். அடுத்த கேள்வி, சூரிய புள்ளிகள் டேஷ் ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படும். சன்ஸ்பாட்ஸ் அக்கர் ஆஃப்டர் எவ்ரி டேஷ் இயர்ஸ். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 8th சயின்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஓகே, இதுக்கு வந்து கொஞ்சம் ஆன்சர் இல்லை தான். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் இல்லை, சாரி. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இல்லை. இது வந்து எனக்கு கிடைக்கல. மேபி இது வந்து ஜியாகிரபி புக்கில் இருந்தால் இருக்கலாம். சயின்ஸ் நான் தேடின வரைக்கும் இல்லை. நான் மேக்ஸிமம் எல்லா புக்குமே சர்ச் பண்ணிட்டேன். முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா 11th 12th 10th அதை சர்ச் பண்ணிட்டு 6th to 9th அந்த அளவுக்கு சர்ச் பண்ண மாட்டேன். ஆனால் நான் இப்போ வந்து எல்லா புக்லேயும் சர்ச் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு வந்து கிடைக்கல. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் தான். அடுத்த கேள்வி, ஹேமடைட் வகை இரும்பு தாதுக்களில் உள்ள சுத்தமான இரும்பின் சதவீதம் என்ன? பியூர் அயன், அதாவது ஹேமடைட்டில் உள்ள பியூர் அயனோட பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு 8th சயின்ஸ் மேக்னட்டிசம் காந்தவியல் பேஜ் நம்பர் 75 வந்து கொடுத்துருக்காங்க. இரும்பு தாதுக்கள் 3 வகைப்படும். அவை ஹேமடைட், அதில் வந்து 69% இரும்புன்னு சொல்லியிருக்காங்க. மேக்னடைட் 72.4 மற்றும் சிடரைட் 42.2. மேக்னடைட் என்பது இரும்பின் ஆக்சைடு தாது ஆகும். அதன் வாய்ப்பாடு Fe3O4. இரும்பின் தாதுக்குள்ள மேக்னடைட் அதிகமாக காந்த பண்பினை கொண்டது. ஸோ ஹேமடைட் 69.69%, மேக்னடைட்டில் உள்ள அயன் வந்து 72.4, சிடரைட் வந்து 48.2. ஸோ இதுதான் வந்து அதிக காந்தத்தன்மை, ஏன்னா அதிலே மேக்னட்னு இருக்குது. ஸோ ஹேமடைட் இதுதான் நமக்கு ஹீமோக்ளோபின், நமக்கு பிளட்லேயும் வந்து அயன் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து 69% சொல்லியிருக்காங்க, அதுலேருந்தே நம்ம 60-70% எடுத்துக்கலாம். இதான் ஓவரால் வந்து சயின்ஸ் கொஸ்டின். ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் கேட்டிருக்காங்க. சயின்ஸோட ரேஷியோ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு தான், அதனால் முக்கியமான ஏரியா தான் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இன்னும் வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ் யூனிட் 8, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்கஷன் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.